ஆரி ஒர்க்னு வரும்போதே மினிமம் 1500 ஆரம்பிக்குது. பட் இந்த ஒரு பிளவுஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 rupees வர முடிஞ்சது. இந்த மாதிரி கை எப்பவுமே ரெகுலர் போரிங் ஸ்லீவ் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஷேப், அதாவது அந்த கட் ஒரு ஆர்ச் மாதிரி வந்து எடுப்பாருங்க. ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்தது.
ஃபேஸ் ஃபுல்லா நான் ஈவனா வந்து அப்ளை பண்ணிடுறேன். ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணேன். அண்ட் அடுத்தது பிஇசியோட டேக் அவர் கன்சீலர் வச்சு கொஞ்சம் அண்டர் ஐஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எல்லோ டென்ட் வந்து கொடுக்கட்டும், அதுவும் அண்டர் ஐஸ்ல எனக்கு வந்து கொஞ்சம் எல்லோ டென்ட்ல இருந்தா ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வார்ம்த் கொடுக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் எல்லோ டென்ட்ல இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுத்தேன். அதையும் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப கண்ணு கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்லயே நம்ம அப்ளை பண்ணி நம்ம ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா நான் வந்து கன்சீலர் வந்து, அதாவது நான் லைக் என்னோட கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு 2 ஷேட் டார்க் ஷேட் கன்சீலர் எடுத்தேன் இல்லையா, அதை வச்சு நான் இப்ப கான்டோர் பண்ணிக்க போறேன். இது வந்து லிக்விட் கான்டோர். ஃபேஸ் சப்பியா இருந்தா நம்ம ஃபேஸை வந்து ஸ்லிம் ஆக்கி காமிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மேக்கோட காம்பாக்ட் பவுடர் NC42 ஷேடு. அதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து லிக்விட் ப்ராடக்ட்ஸ். லிக்விட் ப்ராடக்ட்ஸ் மேல நம்ம வந்து பவுடர் ப்ராடக்ட்ஸ் போட்டு செட் பண்ணோம்னா லாக் ஆகும். அண்ட் நம்ம கிரீம் ப்ராடக்ட்ஸோ லிக்விட் ப்ராடக்ட்ஸோ வந்து எந்த இடத்துலயும் நகராம இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தெரியாது, நல்ல ஒரு கிளீன் லுக் வந்து கிடைக்கும். நான் இப்ப ஐஷேடோ வந்து போட போறேன். நான் யூஸ் பண்றது வந்து ஹுடா பியூட்டியோட நாட்டி பேலட் வந்து யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஒரு டிரான்சிஷன் ஷேட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து டீப்பா ஷேட் ஆஃப் ப்ரௌன் வந்து எடுத்துட்டு அவுட்டர் கார்னர்ஸ்ல வந்து வச்சுட்டு இன்டென்ஸா வந்து கிரியேட் பண்றோம். அண்ட் இன்னர் கார்னருக்கு வந்து நான் யூஸ் பண்றது வந்து ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மேட் ஷேட் தான் வந்து யூஸ் பண்றேன். அதையும் வந்து அப்ளை பண்ணோடனே எனக்கு அந்த சாஃப்ட் லுக் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. லைனர் வந்து இந்த போரிங் பிளாக் லைனர் இல்லாம ஒரு ப்ளூ கலர் லைனர் வந்து கொடுத்துடலாம் வந்து கொடுக்கிறதுக்கு அதே ஃபேஸஸ் கனடாவோட ப்ளூ காஜல் பென்சிலை வச்சு அந்த பிளாக்குக்கு கீழே வந்து லைட்டா வந்து ப்ளூவை வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேடிங் மாதிரி கொடுத்தேன், ஆனா ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியல, பட் இதுக்கு மேல கலர் படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்மலு இருந்துட்டேன். ஐ லுக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்டா டாப் அப் பண்றது வந்து மஸ்காரா வச்சு டாப் அப் பண்ணேன், ஸ்கை ஹை மஸ்காரா. அதுவும் நல்ல மஸ்காரா, எனக்கு லேஷஸ் வைக்கிறது பிடிக்கல. அதுக்கு அடுத்தது டூ ஃபேஸ்டோட இந்த பிரான்சர் பவுடர் வச்சு நான் கான்டோர் மாதிரி பண்ணிக்கிறேன், பிரான்ஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஒரு டெப்த் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் கிரோட பிளஷ் வந்து எடுத்துட்டு பிளஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பீச் இருந்தது, மாவை பிங்க் ஷேட் இருந்தது. ஸோ ரெண்டையும் பிளெண்ட் பண்ணான்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஒரு பிளஷ் பேலட் வந்து மை ஃபேவரட்னே வந்து சொல்லலாம். அண்ட் இதுக்கு அடுத்தபடியா வந்து ஹோஜோட ஹைலைட்டர். அண்ட் இந்த ஹைலைட்டர் பத்தி சொல்லணும், வாவ் அப்படின்னு மாதிரி இருந்தது. எப்பட்ரா அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹேர்ஸ்டைல். ஹேர்ஸ்டைலுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ரேண்டமா குட்டி குட்டி தின் செக்ஷன்ஸா எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு லைட்டா ஒரு புஷ் கொடுத்து பின்ன வச்சு பாப் பென் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஈஸியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹேர்ஸ்டைல் பண்றதுக்கு டக்குன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து இதை கிரியேட் பண்ண முடியும். பட் ரொம்ப பார்க்கும் போது ஐயோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க மாதிரி இருக்கும், ஆனா வெரி வெரி ஈஸியான ஒரு ஹேர்ஸ்டைல் தான். அண்ட் தன்னு குட்டி எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பின்ன வந்து எனக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு. அவங்க வந்து என் வாயில வந்து வச்சு விட்டாங்க, சோ அத ஈஸியா வந்து எடுத்து ஓபன் பண்ணி நான் பின் பண்ண முடியும்ல. இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் வால் பண்றது வந்து எனக்கு லைக் ரொம்ப கியூட்டான மெமரிஸ்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் செரிஷிங் மொமெண்ட்டும். ஏன்னா அம்மாக்காக ஹெல்ப் பண்ற எல்லா குட்டீஸ்க்கும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் உமா, லவ் யூ கிட்ஸ். சோ எஸ், நானும் அப்படியே ஜம்முன்னு வந்து ரெடி ஆயிட்டு இருந்தேன். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா
ஹேர் ஸ்டைல் பன் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பன்னும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரெண்டு சைட்ல வந்து முடிய பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். பார்ட்டிஷன் பண்ணிட்டு அதை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி பின் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும், பட் ஃபினிஷ் லுக் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பாருங்க, ஏதோ ஒரு மெஸ்ஸி பன் கிரியேட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அதர் சைட்லையும் வந்து நான் அந்த ட்விஸ்ட் போட்டு நான் ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணேன். இப்போ அதையே வந்து அது அந்த ஃபர்ஸ்ட் பன் போட்டோம்ல குட்டி பன், அதுக்கப்புறம் இந்த பெரிய பன் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஓவராலாக என் ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பூ ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்திருந்தது. ஸோ இப்போ வந்து சைடில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து செக்யூர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுவும் வந்து யூ பின்ஸ் வச்சு நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணியாச்சு. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் தயவு செய்து நிறைய பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. லூஸாக அப்படியே விட்டுறாதீங்க, அப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பிகாஸ் நான் வாங்கினது வந்து கிளிப் மாடல், வேற ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். அதனால லாஸ்ட் மினிட்ல என்னால் ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி மாற்ற வேண்டியதுனால நான் வந்து அந்த பூவையே அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சைடில் வச்சு அந்த பூவோட ப்ரோஷ் கிளிப்பையும் வந்து அப்படியே வளைச்சு விட வேண்டியதா இருந்தது என்னோட கொண்டைக்கு ஏத்தாப்ல. அதையும் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்ச பிறகு ஜுவல்லரி ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணேன், பர்ல் வச்சு அண்ட் ப்ளூ கல் வச்சு. அண்ட் தென் லாஸ்டா ஃபைனல் ஸ்டெப் லிப்ஸ்டிக் வந்து டாப் அப் பண்ணிட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் முடிச்சோடனே ரினியோட லிப் கிளாஸும் வந்து போட்டுக்கிட்டேன். எவ்ரி திங் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு. தான் என்னோட ஹேர் பன்னும் வந்து பாருங்க, பர்ஃபெக்டா அந்த ப்ரோஷ் கிளிப்பே வந்து பூவா செட் பண்ணது, பக்காவா வந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பொட்டும் வந்து வச்சாச்சு. எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, அது கூடவே நானும் வந்து எல்லாருக்கூடையும் ஃபன் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்டா வந்து அர்பன் டிகேயோட ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபேஸ்ல வந்து ஸ்பிரிட்ஸ் பண்ணேன். அவ்வளவுதான் என்னோட லுக். டடாய், ரெடி.